ஹலோ காய்ஸ், ஐம் ரகு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எறும்புகளை பற்றி. சின்ன விஷயம்தான் எறும்பு இந்த உலகத்தில், ஆனால் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வருதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறேன். எறும்புகள் ஆம்னிஓரஸ்ன்ற சொல்கிற உணவு பழக்கத்தோடையது. ஆம்னிஓரஸ்னா காய்கறிகளையும் சாப்பிடும், ஒரு இறைச்சியங்களையும் சாப்பிட்ற ஒரு பழக்கம் கொண்டது தான் எறும்புகள். எறும்புகள் தூங்குமான்னு கேட்டிங்கன்னா தூங்கும். ஒரு நாளைக்கு 250 தடவைக்கு மேலே தூங்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள் எறும்புகள். ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் வீதமாக 4 மணி நேரத்துக்கு தூங்கும் எறும்புகள். இந்த மாதிரி எறும்புகள், சிறிய அளவிலான எறும்புகள் எந்த மாதிரி பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறிய அளவிலான எறும்புகள் எந்த அளவுக்கு பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது? முதல் விஷயம், இந்த எறும்புகளில் நான் ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் ஈஸியாக வந்துடும். எப்படி சொல்கிறேன்னா, இந்த எறும்புகள் இல்லைன்னா ஃபுட் பிரமிட் ஈஸியாக கொலாப்ஸ் ஆகிடும். எறும்புகள் முதல்ல உலகத்துலேருந்து அழிஞ்சு போச்சுன்னா முதல் விஷயம், அதனால் அஃபெக்ட் ஆகிற முதல் விஷயம் வந்து ஆன்டீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உயிரினங்கள். இது இல்லைன்னா எறும்புகள் அழிஞ்சுதுன்னா அதுங்களும் அழியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எறும்புகள் தான் சில உயிரினங்களுக்கு ஒரு ஃபுட் சோர்ஸாக இருக்குது. எந்த மாதிரி உயிரினங்கள்னா பாம்பு, சில வகைகளான பாம்புகள், சில வகைகளான எட்டுக்காலிகள், அதாவது ஸ்பைடர்ஸ். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இது ஒரு ஃபுட் சோர்ஸாக இருக்குது. இது இல்லைன்னா உணவு வந்து அதுகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது ரெண்டாவது விஷயம், எறும்புகள் இல்லைன்னா டீகம்போசிஷன் ப்ராசஸ் அது வந்து லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த சின்ன உயிரினங்கள் பெரிய அளவிலான உயிரினங்கள் இறந்து போச்சுன்னா அந்த இறந்த உயிரினங்களை அரித்து அரித்து சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக ஈஸியாக உருவாக்கி கொடுத்துரும். அதுக்கப்புறமா பாக்டீரியாஸ்க்கு டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும். இந்த மாதிரி எறும்புகள் அழிஞ்சு போச்சுன்னா இந்த டீகம்போசிஸ் ப்ராசஸ் வந்து லேட் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குது. இந்த எறும்புகள் இல்லைன்னா மனுஷனால் வாழ முடியாது அப்படின்னு ஆன்டிகாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எறும்புகள் இல்லைன்னா சின்ன சின்ன உயிரினங்கள், எறும்போட சின்ன சின்ன உயிரினங்கள் மாதிரி ஆனால் இன்செக்ட்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. எந்த மாதிரினா, இப்போது எறும்புகள் வீட்டிலேருந்து அழிஞ்சு போச்சுன்னா டெர்மைட்ஸ், அதாவது கரையான்கள், வீட்டை கரைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. எறும்பு இருக்க இடத்துல கரையான்கள் இருக்காது. ஏன்னா எறும்புக்கு ஒரு பிரைமரி ஃபுட் சோர்ஸ் வந்து கரையான்கள். எறும்பு இருந்துச்சுன்னா வீட்டில் அந்த கரையான் இருக்கான்னு சொல்லுவாங்க. கரையான்கள் வந்து அப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா எல்லா மரப்பொருட்களையும் கரிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா கரையான்களுக்கு பிரைமரி ஃபுட் சோர்ஸே மரப்பொருட்கள் தான். எறும்புகள் இருக்கனால கரையான்களை வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்க முடியுது. அதனால் இதை டெர்மைட் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க எறும்புகளை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, லிசர்ட்ஸ் அதாவது ஊர்வனைகள், அப்புறம் ஸ்பைடர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது ஒரு ரொம்ப பிடித்தமான உணவாக இருக்குது நிறைய வகைகளான இந்த மாதிரி உயிரினங்களுக்கு. மூணாவது விஷயம் என்னென்னா, எறும்புகள் சாயில் ஃபெர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுன்னு கூட சொல்லப்படுது. எப்படின்னா இந்த எறும்புகள் வந்து புற்றில் தான் வாழும். எறும்பு புற்றுன்னு சொல்லப்படுற ஷெல்டர்ஸில் தான் வாழும். மண்ணில் அதுங்க ஷெல்டர் போடுறது மூலியமாக அந்த ஷெல்டர் வந்து கிட்டத்தட்ட 7 ஃபீட் வரைக்கும் கூட இருக்கும். அந்த ஷெல்டர்ஸ் வந்து சின்ன சின்ன பொந்துகளான குறுகிய நீளம் கொண்ட புற்றுகளாக இருக்கும். அந்த புற்றுக்குள்ளே காற்று போகிறதுனால ஈஸியாக ஏரேஷன் நடக்கும். அந்த எறும்பு புற்றுக்குள்ளே காற்றும் தண்ணியும் ஈஸியாக உள்ள ஊடுருவி போகிற மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எறும்புகள் வந்து சின்ன சின்ன வகையிலான இலைகளையும் பழங்களையும் இல்லை டீகம்போஸ் பண்ணுறது, மற்ற பயோட்டிக் ஃபேக்டர்ஸையும் டீகம்போஸ் பண்ணி விடுறதுனால இன்க்ரீஸஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி, இதுங்க வந்து மண் வளத்தை அதிகரிக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக எல்லோரும் யோசிக்கிற ஒரே விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, எறும்புகள் ஏன் ஒரே நேர்கோட்டில் நடக்குது? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் அப்படி தெரியும், ஏன் எறும்புகள் ஒரே நேர்கோட்டில் நடக்குன்னா, எறும்புகள் எல்லாம் கூட்டமாக ஒரே ஒன்றா வாழக்கூடிய உயிரினங்கள். அந்த எறும்புகள் வந்து ஒரு எறும்பு இப்போ புற்றுலேருந்து வெளியே வந்து ஒரு ஃபுட்டை, அதாவது ஒரு உணவை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அந்த உணவுலேருந்து ஒரு சிறு துண்டை எடுத்துகிட்டு திரும்பி புற்றுக்கு போகும். அப்படி அந்த புற்றுக்கு போகிறப்போ அது கெமிக்கல் சென்ட் ஒன்று வெளியே விடும். அந்த கெமிக்கல் சென்ட்டுக்கு பேர் ஃபெரமோன்ஸ். அந்த ஃபெரமோன்ஸுன்ற ஒரு கெமிக்கல் சென்ட்டை வெளியே விட்டுட்டு போகிறதுனால பின்னாடி வந்து அந்த ஃபுட் சோர்ஸை கண்டுபிடிக்கிற எறும்புகளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபெரமோன்ஸை காலனிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, கூட்டமாக இருக்கிறதுக்கு பேரை தான் காலனின்னு சொல்லுவாங்க, அதாவது குரூப்.
இல்லைனா பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்ட் காலனிஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் சென்ஸ் வந்து இருக்கும். எல்லா காலனிக்கும் சேம் சென்ஸ் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு காலனியும் ஒவ்வொரு வேறு இடத்துல இருக்கும். இந்த இடத்துலருந்து இந்த எறும்பு வந்து ஒன்றோடு ஒன்று பொந்துக்குள்ளே போயிடலாம், பொற்றுக்குள்ளே போயிடலாம். அதை வேறுபடுத்தணுன்றதுக்காக தான் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு ஃபெரமோன்ஸ் இருக்குது. அந்த ஃபெரமோன்ஸை அந்த எறும்பு எடுத்துகிட்டு போன எறும்புக்கு பின்னாடியே வர்ற அடுத்து வர்ற எறும்பு அந்த ஃபெரமோன்ஸை ஸ்மெல் பண்ணிகிட்டே லைனாக வந்து அந்த ஃபுட் சோர்ஸை எடுக்கும். அந்த ஃபுட் சோர்ஸை எடுத்து திரும்பி அந்த புற்றுக்கு போகிறப்போ திரும்ப அந்த எறும்பு வந்து இண்டிவிஜுவலாக ஃபெரமோன்ஸை ரிலீஸ் பண்ணும். ஏன்னா அந்த ஃபெரமோன்ஸ் வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆகிரும், ஆவியாகிரும் சூரிய கதிர்களால் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும் அந்த ஃபெரமோன்ஸ்லாம். அதனால ஒவ்வொரு எறும்பும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அந்த ஃபெரமோன்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு போகும். அந்த ஃபெரமோன்ஸை ஸ்மெல் பண்ணிகிட்டே பின்னாடியே போகிறதுனால தான் நமக்கு நேர்கோட்டில் செல்கிற மாதிரி இருக்குது, போகிற மாதிரி இருக்குது. அந்த ஃபெரமோன்ஸை மோந்து பார்த்துட்டு அந்த எறும்புகள்லாம் திரும்பி அதோடு புற்றுக்குள்ளே போகிறத பார்க்குறப்போ தான் நம்மளுக்கு ஒரே நேர்கோட்டில் போகிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் எறும்பை பற்றி தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.